இன்பத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். காமத்தின் முதிர்ச்சியால் வந்த குழந்தை, அந்த குழந்தையை தொடுதல், மக்கள் மெய் தீண்டல், மெய்னா உடம்பு, மெய் தீண்டல் உடற்கு இன்பம், மற்ற ஒரு சொல் கேட்டு இன்பம் சிவிக்கணும். அந்த குழந்தையை தொடுதல், அந்த மழலை சொல் கேட்டல், இதுதான் அவனுக்கு இன்பம். அது இந்த குழந்தையாக இருக்கும்போது 18-20 வயசு ஆச்சுன்னா பையன் ஒரு ஒரு மாதிரியாக பேசுவான், அது இன்பமாக இருக்க முடியாது. நல்வினை இருந்தால் மகனும் பண்போடு நடந்துக்குவான், தீவினை இருந்தால் மகனும் புறன்பட்டு பேசுவான். ஆக எல்லாம் இந்த குழந்தையாக இருக்கும்போது தான், கொஞ்சம் வயசானால் அது பிரச்சனை தான். ஆக இன்பத்தை அனுபவிக்கிறான். பெண்ணுறவு கொள்ளு காலத்தில் இன்பம், அவரோடு பேசும் காலத்தில் இன்பம், காதல் மிகுதிச்சால் குழந்தை தொடும்போது இன்பம், அடுத்து அந்த சொல் மழலை சொல் கேட்டல் இன்பம். கொலையில் இறுதி யாழ் இறுதி என்ப தம் மக்கள் மழலை சொல்கிறார்கள். அது அந்த குழந்தை மழலை சொல்லுடைய தன்மை பெருமையை பேசுவதாகும். குழலும் யாழும் இனிமை என்று சொல்வார்கள். யார் குழந்தை மழலை சொல் கேளாதவன் சொல்லுவான், அது சுருக்கமாக சொல்கிறோம். ஆக இசையால் வரும் இன்பம், நல்ல உயர்ந்த புல்லங்குழல் யாழ், குழல்னா முதல் வச்சுட்டான், குழல் இனிது யாழ் இது ரெண்டாவது ஐட்டமாக போட்டுச்சு. யாழ் வீணை, யாழ் என்ற கருவி இருக்கு, இசைக்கருவி, மிக இனிமை தருவது புல்லங்குழல் தான், அது செபிக்கு இன்பம். அடுத்து ஒரு சிறந்த காட்சி, மலர்களை குவித்து இருப்பார். பல வகையான மலர்கள், பல்வேறுவான கனிகள், பல்வேறான காட்சிகள், காட்சியால் வருகின்ற இன்பம். சினிமா, ட்ராமா, டிவி, இது போன்ற வண்ணங்கள், பல்வேறு வண்ணங்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்து, பல வகையான பல வண்ணங்கள், பல நிறங்கள், பச்சை, புழு, இன்னும் சென்னை சிகப்பு மாதிரி வெள்ளை, இது போன்ற வண்ணங்கள் இருக்கு. வண்ணத்து பூச்சியாக வண்ணங்களும் மகிழ்ச்சி தருது, கண்ணுக்கு மகிழ்ச்சி தருது, பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கு. மகிழ்ச்சி அடைவது கண்ணு தான், மனம்தான். கண்களால் வருகின்ற இன்பங்கள். அடுத்து இசை, பாடல் இனிமையாக பாடுதல், தெய்வீக இசை, தெய்வீக இசை உள்ளவர், தெய்வீக தெய்வீகமாக பாடுகின்ற சீரகாழி கோவிந்தராஜ் அவர்கள், அவர் இசையே தெய்வீகமாக இருக்கும். அவர் இசையை அமைத்து கொடுத்தவர் இசையமைப்பாளர் டிஆர் பாப்பாவின் இது இன்சியல் டிஆர் பாப்பான்னு சொல்லுவார். அவர் தெய்வீக இசையமைப்பாளர். அவர் பேருக்கு அவர் இவர் பாடினால் மகிழ்ச்சி தரும், அவர் பேரை கேட்டாலும் மகிழ்ச்சி தரும். எனக்கு என்னை போன்றவர் டிஆர் பாப்பான்னு நினைக்கிறேன். ஆக இசையால் வருகின்றும் பார்த்து காட்சிகளால் உயர்ந்த நீர் இது அருவி, பசுமையான இடங்கள், நீரோடைகள், பசுமை இடங்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.